வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஆஷா நினைன் பேசுகிறேன். இன்றைக்கி நான் ஏற்கனவே இது பல தடவை பல வீடியோஸில் திருப்பி திருப்பி ஸ்பெசிஃபை பண்ண விஷயம்தான். நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டுருக்கிற விஷயம் என்னென்னா, குழந்தைங்க பிறந்துட்டு மொதல் 6 மாதத்துக்கு தாய்ப்பால் மட்டுமே போதும், தாய்ப்பாலே 60% தண்ணி இருக்குது, குழந்தைக்கு தண்ணி கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொடுக்க வைக்கிறதுல நான் திருப்பி திருப்பி கேட்குற விஷயம், டாக்டர்ஸ் ஏன் தண்ணி கொடுக்க வேணாம்னு சொல்கிறாங்கன்னா, தண்ணியை ஒழுங்காக காய்ச்சாமல் நீங்கள் கொடுத்தா தண்ணினால இன்ஃபெக்ஷன் வரும், தண்ணினால புது வியாதிகள் வரும்ன்றதுக்காண்டி தான். நீங்கள் நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு தண்ணி கொடுத்தா கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு ஒன்றும் பண்ணாது. யோசிச்சு பாருங்கள், 6 மாதம் தண்ணி கொடுக்காமல் உங்களால் இருக்க முடியுமா? இளநீ ஜூஸ் இந்த மாதிரியே குடிச்சிட்டு தண்ணியை கொடுக்காமல் 6 மந்த்ஸ் நம்ம வாழ முடியுமா? அண்ட் தண்ணி எதுவும் கிருமி கிடையாது, எதுவும் வியாதி கிடையாது. இன்னைக்கு திருப்பியும் நான் இவ்வளோ வீடியோஸ் போட்டு இவ்வளோ என் வீடியோ ஃபாலோ பண்ணுற ஒருத்தவங்களே நான் இன்னைக்கு உங்ககிட்ட இது பண்ணுறேன். அவங்க குழந்தை பிறந்து 6 மாதம் வரைக்கும் நீங்கள் தண்ணியே கொடுக்காத ஒரு குழந்தைய 6 மாதத்துக்கு அப்புறம் எப்படி தண்ணி குடிக்க வச்சு பழகுவீங்க? ஒரு குழந்தை பிறந்து 30 நாளைக்குள்ளே எல்லாத்தையும் உருளைக்கிழங்குலேருந்து எல்லாத்தையும் கொடுத்துருங்க. ரொம்ப பலாப்பழம், மாம்பழம், அப்புறம் கிழங்கு வகைகள், வாயு வைக்க மட்டும் குறைச்சிட்டு வச்சு எல்லாத்தையும் கொடுத்து பழகிடுங்க. அப்போ தான் அம்மாவுக்கு கொடுத்து பழகினா பால் குழந்தைக்கு போகும், குழந்தை எல்லாம் ஒத்துக்கும். குழந்தை பிறந்து 1 வயசுக்குள்ளே எல்லா சாப்பாடையும் கொடுத்து பழகுங்கிறீங்க, ஆனால் தண்ணியை மட்டும் ஏன் இவ்வளோ வஞ்சகம் பண்ணீங்கன்னு தெரியல. இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ. ரொம்ப முக்கியமாக என்னென்னா,